ச்சே நேற்று வந்த பையன் ரெண்டு பேரை போட்டு போயிட்டான் அசால்ட்டாக. இப்போ தாங்க இன்னைக்கு மதியம்தான் அதை புதுசாக வந்தான், ரெண்டு பேர் மட்டை பண்ணிட்டான், புதைச்சிட்டான் அப்படியே ரெண்டு பேரையும். ஹே ஹே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டெக்கி டாக் தமிழ்லேருந்து நான் பிரேம். இனி நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல்மி 2 ப்ரோவோட சில விஷயங்களை. இன்றைக்கி 27 செப்டம்பர் 2018 இன்றைக்கி வந்து ரியல்மி 2 ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே பெரிய ஹைப், நிறைய ஸ்பெக்ஸ் வந்திருக்கு, இரண்டு பெரிய ஃபோன்ஸ் வந்து இந்த ஃபோனால் அடி வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா ஓப்பனிங் ஒரு மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ரியல்மி 2 ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக பேசப்பட்டது அந்த வாட்டர் டாப் டிஸ்பிளே தான். ரீசெண்டாக தான் என்ன ஒரு 2-3 வாரம் இருக்குமா, இப்போ தான் வந்து விவோ V11 ப்ரோவும் ஓப்போவோட F9 ப்ரோவும் லான்ச் ஆகியிருந்தது. ரெண்டுமே வந்து வாட்டர் டிராப் டிஸ்பிளே தான் வந்தது. அதனால் வந்து என்ன சொன்னாங்க, நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸே சொல்லியிருந்தாங்க, ஸ்பெக்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, அதாவது 25,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை அழித்து தூக்கி போகிறதுக்கு இன்னொரு ஃபோன் அதுக்குள்ளே வந்துருச்சு. 2 வாரம் கழித்து நிறைய பேர் வந்து விவோ V11 ப்ரோவும் ஓப்போ F9 ப்ரோவும் வாங்கியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கோன்னா இந்த ஃபோன் வாங்கியிருந்தாங்க. அருமையான ஃபோனுங்க. அதாவது வாட்டர் ட்ராப் டிஸ்பிளேயோட 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டிஸ்பிளே வந்து இந்த பெரிய டிஸ்பிளேயோட சேர்த்து ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லணும். ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், இது வரைக்கும் இந்த ஃபோன்ஸோட ப்ரைஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்தது. நிறைய யூடியூபர்ஸே எதுவுமே சொல்லாமல் அப்படி சைலண்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து லான்ச் ஈவெண்ட்டில் இதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வேரியண்ட்டில் லான்ச் ஆகிருக்கு. அதாவது 4 GB ரேம் மற்றும் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வர ஒரு ஃபோன் வந்து 14,000 ரூபாய் ப்ரைஸ்க்கும், இன்னொரு வேரியண்ட்டான 6 GB ரேம் மற்றும் 64 GB இன்டர்னலோட வர அடுத்த வேரியண்ட் வந்து 16,000 ரூபாய் ப்ரைஸ்க்கும், அடுத்த கடைசி வேரியண்ட்டான 8 GB ரேம் மற்றும் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வர அந்த பெரிய ஃபோன் வந்து 18,000 ரூபாய். ரொம்ப சீப்பாக இருக்குல்ல, கண்டிப்பாங்க 18,000 ரூபாய்ன்ற அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த ஃபோனை விட்டுருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது தான், ஓப்போவோட அந்த சிஇஓ குளோபல் சிஇஓ சொன்ன மாதிரி ரியல்மி வந்து 20,000 தாண்டி நாங்கள் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வைக்க மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 18,000 ரூபாய்க்குன்ற ஒரு டீசெண்டான ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 இது வந்து ஓப்போவோட ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்போவோட கலர் ஓஎஸ் 5.2 அப்படின்ற அந்த ஸ்கின் வந்து இந்த ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஆப்பிள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண அந்த ஃபீல் வரும், ஆனாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்கும், கூலாக இருக்கும். இப்போ கேமரா பார்ப்போம். கேமராவில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபோனில் 16 MP மற்றும் 2 MP டுவல் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். இதில் வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். இதனால் இமேஜ் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கலர் வைப்ரன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். இந்த அடுத்து இருக்கிற அந்த 2 MP டெப்த் சென்சிங் கேமரா வந்து முக்கியமாக போர்ட்ரேட்டுக்காகவும் ஏஐ ஃபீச்சர்ஸ்க்காகவுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீசெண்ட் டேஸில் போர்ட்ரேட் அப்படின்றது அந்த பொக்கே மோட் அப்படின்றது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் கேமராலையும் சரி, ஃப்ரண்ட் கேமராவில் 16 MP கேமரா கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது இந்த 14,000 ரூபாயிலேருந்து 18,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற இந்த 3 ஃபோன்ஸில் இது இந்த ஃபோன் வாங்கினாலுமே இதே ஸ்பெக்ஸ் தான் இருக்க போது. ரேம் வேரியேஷனை தவிர, ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியேஷன் தவிர இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது. அதே மாதிரி டிஸ்பிளே மட்டும் இல்லைங்க, ப்ராசஸரும் கூட அந்த விவோ V11 ப்ரோ மற்றும் F9 ப்ரோவில் யூஸ் பண்ண சேம் ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்னாப்ட்ராகன் 660ன்றதால் இந்த இடத்துலையுமே கூட அந்த 2 ஃபோனையுமே புதைச்சாச்சு. கம்மி ப்ரைஸில் இந்த ஃபோன் வந்திருக்கு, அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இதோட சேர்த்து ஜிபியை பொறுத்த வரைக்கும் அட்ரினோ 512 அப்படின்ற ஜிபியை கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். கேமிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து எந்த லேக்குமே இல்லாமல் மற்ற ஃபோன்ஸை வந்து கம்பீட் பண்ணி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஆஸ்ஃபால்ட் அப்படின்ற அந்த கார் ரேஸ் கேம் ஆடிருப்பீங்க, அந்த கேம் கூட வந்து இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு வர இருக்கிற அக்டோபர் 1 ஒரு ஆன்லைன் காம்படிஷன் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வின் ஆகிறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் மற்றும் அந்த ரியல்மி 2 ப்ரோ ப்ரைஸாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கிட்டச்சா போடுறேன் பாருங்கள்.
அப்புறம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பப்ஜி நல்லாவே விளாட்லாம் இந்த ஃபோனில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்ததை விட. எனக்கு இதுதான் டவுட்டாக இருக்குது, இந்த சீப் ப்ரைஸுக்கு எப்படி தான் இவங்க வந்து இந்த நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எது எப்படியோ நமக்கு ப்ராடக்ட்ஸ் வருது, ஓகே பார்த்துக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட சேர்த்து இந்த ஃபோனில் ஃபேஸ் ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம்னு சொல்லணும். அதே மாதிரி எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படின்ற ஒரு ரொம்பவே பிடிக்கல ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாதுங்க. ஆமாங்க, அது ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்ன தான் இது நடக்குது? இப்போ புதுசாக 2018 இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம 9வது மாதம் முடிஞ்சு 10வது மாதத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் கூட டைப் சி இவங்க கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் கூட மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன எப்படி எனக்கு எதுவுமே புரியல. அவங்க வந்து இனிமேல் டைப் சி இருக்கிறது தான் வாங்கணும். ஆனால் மற்ற ஸ்பெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டைப் சி இருந்தால் மட்டும்தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 5V 2A நார்மல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 2 நானோ சிம் மற்றும் 1 மெமரி கார்டு யூஸ் பண்ணக்கூடிய வசதி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். வர வர எல்லா ஃபோன்லேயும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் எடுத்துகிட்டு டியூவல் சிம் ஸ்லாட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அவங்க நல்லா இன்டெகிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. வாழ்த்துக்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். இந்த ஃபோனோட உங்களுக்கு வந்து ஒரு டிபியூ கேஸும் கொடுக்குறாங்க. இதில் இப்போல்லாம் எல்லா சைனா ஃபோன்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி டிபியூ கேஸ் பண்டலாகவே கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. நம்ம அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாவது போய் கேஸ் வாங்க தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு அந்த கேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா ஏதாவது ஷாக் ப்ரூஃப் கேஸ் வாங்கிக்கலாம். இவ்வளோதாங்க. அப்புறம் ஒரே ஒரு விஷயம், அப்புறம் இந்த V11pro அப்புறம் F9pro வாங்கினவங்களாம் வருத்தப்படாதீங்க. சீக்கிரமாக ஒரு நல்ல ஃபோன் வாங்குங்க, அதை எக்ஸ்சேஞ்சில் போட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர நாட்களில் ஃபோன் ரேட் வந்து இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய ஃபோன்ஸ் வந்து காம்படிஷனில் இருக்கிறதால கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது வேறு ஃபோன் நல்ல ஃபோன் வாங்குறதுக்கு. சரி, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா பரவாயில்ல பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.